இடுக்கி மாவட்டத்துல இருந்து ஒரு 34 கிலோமீட்டர்ல கட்டடிக்கடவுன்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. ஐயோ ஏன்னா எப்படி வச்சிருக்கீங்க ரூட்டை? இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு மேல போவோம். வாங்க டக்கு டக்குனு கிளம்புறோம், போய் வீடியோ எடுக்கிறோம், டிரான் ஷாட்டை தெரிக்க விடுறோம். எப்படி போக போறோம்னு தெரியல, பட் போய் தானே ஆகணும். அவ்வளவு தூரம் வந்துட்டோமே. நம்ம ஒரு இருட்டா இருக்கு கைஸ், மணி ஒரு 4 மணி தான் ஆகுது. எனக்கு என்னமோ 6 மணிக்கு ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்ஸ் ஓன் கண்ட்ரியான கேரளால இருக்கிற சாலக்குடியில தான் இருக்கும். ஸோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அத்திராப்பள்ளி போயிருப்போம். அந்த வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் ஐபடன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க இருந்து நம்ம எங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடுக்கி மாவட்டத்துல இருந்து ஒரு 34 கிலோமீட்டர்ல கட்டடிக்கடவுன்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அந்த ஒரு வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆனையடி கூத்துன்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, அதையும் நம்ம பார்க்க போறோம். அது இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேமஸ், நான் நிறைய பாத்துருக்கேன். ஐ திங்க் உங்களுக்கும் சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கும் போக போறோம், ஆனா தண்ணி இருக்குமான்றது தெரியல. பட் நேத்து நைட்ல இருந்து சம்ம ஒரு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கேரளால, இப்பதான் ஏதோ கொஞ்சம் அடங்கி இருக்கு. சம்ம ஒரு வைபா இருக்கு, சம்ம ஒரு வெதரா இருக்கு. இந்த ஒரு வைபிலே நம்ம இப்ப கிளம்பலாம். வாங்க வீடியோ கிளம்பலாம். நல்ல ஒரு மழை பெய்து, எப்படி நம்ம ரைட கண்டினியூ பண்ண போறோம்னு தெரியல. வாங்க பாக்கலாம். இப்ப கொஞ்சம் மழை நின்று இருக்கு, ரூம்ல இருந்து கிளம்பிட்டோம், அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிட்டோம். கேரளா பூரி வேற லெவல்ல இருக்கு, நன்னாயிட்டு டேஸ்ட் உண்டு. நம்மளும் அடிக்கடி கேரளாலயே சுத்திக்கிட்டு இருக்கோம், மலையாளம் வேற தெரியல. சீக்கிரம் மலையாளம் தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. எல்லாரும் பேசுறாங்க, நம்மளால ரிட்டர்ன் பேச முடியல, சீக்கிரம் கத்துக்கலாம். அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டிக்கடவு அதான் நினைக்கிறேன், கட்ட தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு இங்க இருந்து 79 கிலோமீட்டர் காட்டுது. அண்ட் 2 hours 12 minutes போயிடலாம் அப்படின்னு சொல்லுது நாங்க இருக்கிற லொகேஷன்ல இருந்து. இப்ப அதுக்குதான் போயிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் நின்றுச்சு, ரொம்ப நல்லதா போச்சு. அங்க போகும்போது மழை கூடாது, அப்பதான் ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் அங்க போயிட்டு ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்றது தெரியல, அலோடா அது ஒன்றும் புரியல. ஸோ அதனால இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்கு. சரி சருன்னு வண்டியை ஓட்டிட்டு நேரா போயிட்டு உங்களை லொகேஷன்ல சந்திக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டடி கடவுக்கு வந்தாச்சு. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஒரு 2 kilometers நடக்கணுமா, உள்ளே ட்ரெக் பண்ணி போனால் தான் அந்த ஒரு வியூவை பார்க்க முடியும். இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போவே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டீப்பாக இருக்குது. இன்னும் 2 kilometers இதே மாதிரி போகணுமா, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் ட்ரெக்கிங் ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை, நம்ம போயிடுவோம். ஸோ நீங்கள் யாராவது இந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா ட்ரெக்கிங் மைண்ட் செட்டோட வாங்க, ஏன்னா வயசானவங்களாம் ஏறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். போக போக நமக்கு ரிசல்ட் தெரியும். ஆனால் இப்போவே மூச்சு வாங்குது, வாட்டர் பாட்டில் வேறு எடுத்துகிட்டு வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் போடுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் மலையாளத்துல பார்த்தேன், அதுவும் 3 வீடியோ மட்டும்தான் பார்த்தேன். தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு யாருமே போடல, ஐ திங்க் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸை நம்ம மேலே போய் பார்க்க போறோம், என்னால் பேச முடியல வாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மழை லைட்டாக தூருது, நம்ம ட்ரோன் ஷாட் எடுத்து முடிக்கிற வரைக்கும் மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம். இல்லைனா இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்த காமிக்காமலே போயிட முடியும். அதனால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கொடை வேற எடுத்துகிட்டு வரலாம், மழை பெய்யுது. சபா மறுபடியும் போய் கீழே இறங்கி வாட்டர் பாட்டிலும் கொடையும் எடுத்துட்டு வரேன். சத்தியமா முடியல கைஸ், அவ்வளோ ஸ்டீப்பா இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டம். வயசானவங்கலாம் சத்தியமா வர முடியாது, அவங்க முதல்ல இது மேல ஏறியும் வரமாட்டாங்க. நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ ஏன்னா எப்படி வச்சிருக்கீங்க ரூட்டை? இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு மேல போவோம். வாங்க, ரொம்ப கரடுமுரடான பாதையா இருக்கும் போல. இங்க பாருங்க, ஃபுல்லா கல்லு தான். அண்ட் வரும்போது கண்டிப்பா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்துருங்க, முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் பார்ப்போம், இதோட மேல் வியூ நான் நெட்டில் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னன்னு தெரியல, நல்லா தான் இருக்கு வெதர், ஆனால் ரொம்ப வெக்கையா இருக்கா, அதனாலேயே பயங்கர டயர்ட் ஆயிடுது. சப்போஸ் வெயில் டைம்ல வந்தீங்கன்னா கொடையெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க, ரொம்ப ஒரு ஹீட்டா இருக்கு இந்த இடம். என்னன்னு தெரியல, மேபி மேலே போனால் நமக்கு நல்லா காத்து வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்துருப்போம், இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்கு. வாங்க ஒரு கை பாத்துருவோம். அண்ட் நம்ம மட்டும் தான் வரோம்னு நினைச்சேன், நமக்கு முன்னாடி ஒரு குரூப் போறாங்க. என்னடா இது கருப்பு பண்ணியா? சி பழாப்பழமா? பலாப்பழம் பஞ்சு மாதிரி இருக்கு, அழிவிடுச்சு, ஸ்மெல் அடிக்குது, வாங்க போயிடலாம், கெட்டு போச்சு. ஆக்சுவலி மேலே வந்தோடனே இப்போதாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு, கீழே வந்து ரொம்ப வக்கையாக இருந்தது, மேலே இப்போ நல்லா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. அதுக்கு இதுக்கும் அப்படியே எக்ஸ்ட்ரீம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடுவோம், ரொம்ப தூரம் கிடையாது. என்ன ரூட்டு மட்டும் ஒரே ரூட்டு போகுமா, இல்லை 2-3 ரூட்டு பிரியுமான்னு தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, ஏதாவது சாப்பிடுவோம். எனக்கு இங்கேருந்து இங்கே ஏறி வந்ததுக்கு பசி எடுத்துக்கிச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 kilometer கிராஸ் பண்ணியிருக்காமா, இன்னும் 1 kilometer இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சோடாவும் டீயும் சொல்லியிருக்கோம், குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இப்போ தான் கேஸ் நல்லா இருக்குது, 1 kilometer
கிராஸ் பண்ணிட்டோம். இது ஆல்ரெடி ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இங்க தாராளமா வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தான் தனியா வரோமா, சேஃப் இல்லையா அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா வரலாம், எல்லாம் ஒரு டூரிஸ்ட் பிளேசஸ் தான். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு குரூப் மேல ஏறி இருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து எல்லாருமே வரலாம், நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இங்க யாருமே வரலையே, இது வந்து சேஃபா இல்லையான்லாம். உள்ள கடை கூட இருக்கு, சேஃப் தான். சோ இங்க வந்துட்டு எந்த வயலேஷனும் பண்ணாம போனீங்கன்னா நல்லது, பேசிட்டே வந்துடும்ல. சோ அதனால இந்த இடத்துக்கு தாராளமா வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஏறதுல என்னடா என்ஜாய்னு கேக்குறீங்களா, கஷ்டம் தான். ஆனா மேல போனா வியூ சூப்பரா இருக்கும், வாங்க போலாம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா போற வழியில ஃபுல்லா பழப்பழம் விழுந்து அழுவி நாசமா போச்சு. நம்ம ஊர்ல ஏதாவது ஒண்ணு விழுந்து அந்த மாதிரி நம்ம விடுவோமா? ஆனா இங்க எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கேரளா. அந்த வீட்டுக்கு நிறைய பழப்பழம் தேவைன்னா இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு, அப்படியே பரிசுன்னு போயிடுங்க ஒன்னொன்னு. ஆனா யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது, அதையும் பாத்துக்கோங்க சொல்லிட்டேன். மழை பெய்யுது, மழை பெய்யுது, பெய்யாத ட்ரோன் ஷாட் எடுக்கிற வரைக்கும் பெய்யாத. வாங்க வாங்க சீக்கிரம் போலாம், மழை வர ஸ்டார்ட் ஆகுது. என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. நார்மலா ஒரு டூரிஸ்ட் வந்தா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நம்ம இந்த வீடியோ எடுக்கணும் அது இதுன்றோம். நமக்கு ஏத்த மாதிரியா கிளைமேட் இருக்கு, எப்பவுமே சாவடிக்குது. அவ்வளவு தூரம் ஏறி வந்து கஷ்டமா இருந்த நமக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இறங்குற மாதிரி வந்துருச்சு. அப்படியே ஜாலியா போலாம், நல்லா இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா நேச்சரோட சவுண்ட், அதோட அட்மாஸ்பியர், இந்த வெதர், இந்த சில்லுன்னு காத்து, ரெயின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள அப்படியே சும்மா பிளசண்டா வச்சிருக்கு. வேற லெவல் ஒரு ஃபீலா இருக்கு. அண்ட் இதெல்லாம் விட எனக்கு மேல போய் அந்த வியூவை பாக்கணும்ன்றது இன்னும் ரொம்ப ஆசையா இருக்கு. வாங்க டக்கு டக்குன்னு கிளம்புறோம், போய் வீடியோ எடுக்கிறோம், ட்ரான் ஷாட்டை தெரிக்க விடுறோம். ஆக்சுவலி இங்க ரூட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திடீர்னு சின்னதாயிடுச்சு, அதனால பயந்துராதீங்க. இது போற ரூட்டு தான், இங்க மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒரு எப்படி சொல்றது ஒரு பதர்க்குள்ள போற மாதிரி இருக்கு, அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த ரூட்டு தான் நம்ம போறது. சப்போஸ் நீங்க வந்து இந்த இடுக்கி சைட்ல போறீங்க, வாகமன் கிட்ட போறீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, நல்லா தான் இருக்கும். எனக்கு நீ வேற பிடிச்சிக்கிச்சா, கொஞ்சம் நடக்க முடியல, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் பரவாயில்ல, இருந்தாலும் போலாம் வாங்க. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறுற மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் நல்லா செங்குத்தாவே போதுங்க இந்த ஏரியா. ஐயோ கிட்ட போக போக ஏதோ புதர்க்குள்ள போற மாதிரியே இருக்குங்க. ஆனால் கிட்டத்தட்ட வந்துட்டோங்க, 90% மேலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான், போயிடலாம் போயிடலாம், கமான் கமான். அப்படியே வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, இங்கேருந்து ஒரு வியூ தெரியுது. ஆனால் இது அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, பட் சூப்பராக இருக்கு. இன்னும் நம்ம கொஞ்சம் தான் வந்துட்டோம், கிட்ட போயிடலாம் வாங்க. அவ்வளோதான் அவ்வளோதான், முடிஞ்சது முடிஞ்சது, வந்துட்டோம் காய்ஸ். இல்லை இல்லை, இன்னும் போனோம். ஏத்தத்துலயும் இறக்கத்துலயும் குட்டி போறாங்க, எந்த ஊருக்கா குட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா அண்ணன்? மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா, நங்கு நங்குன்னு. ஐயம்மா கடைசியில் நம்ம வந்துட்டோம்னு நினச்சா மூதேவி இந்த இடம் இல்லைடா, அந்த மலை தான்டா நீ போக வேண்டிய இடம்ன்ட்டு நமக்கு இயற்கை காட்டுருச்சு. சாரி கைஸ், எனக்கே அந்தளவுக்கு ரூட் தெரியாதுங்க. ஸோ இந்த மலை இல்லை, இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, இதை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த மலைக்கு தான் போகிறோம். இப்போ அடுத்த சேலஞ்ச் என்னென்னா இங்கேருந்து அங்கே வேறு போகணும், அதுக்கு இப்படி தான் நடக்கணும். வாங்க வழி இல்லை, அப்படியே போயிடுவோம் பொறுமையாக. இன்னும் அவ்வளோ தூரம்னு அந்த மலையை பார்க்கும் போதே கொஞ்சம் லாங்காக இருக்கு, எப்படி போக போகிறோன்னு தெரியல. பட் போய் தானே ஆகணும், அவ்வளோ தூரம் வந்துட்டோமே. ரொம்ப கஷ்டம். இங்க வேவும் வந்து பாருங்க ரொம்ப சின்னதா இருக்கு, இந்த புல்லுலாம் நம்மள அப்படியே ஒரு மாதிரி அரிக்குது, அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு வழியா அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் தோ தெரியுது பாருங்க இதுதான். சோ கொஞ்சம் ஃபிளாட்டா இருந்துச்சா, அதனால அப்படியே இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வி ரீச்ட். ஓகே கைஸ், சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டடி வியூ பாயிண்ட்க்கு மேல வந்துட்டோம். சோ இப்ப இந்த வியூ பாயிண்ட இந்த ட்ரோன் ஷாட்ல கண்டு ரசிங்க.
கைஸ் சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா கட்டடிக்கடவு வியூ பாயிண்ட பார்த்தாச்சு. ஆக்சுவலி இது ஒரு ஹிடன் ஜெம்முன்னே சொல்லலாம், வேற லெவல்ல இருக்கு. என்ன ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஃபேமிலியா வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அங்கே நின்றுங்க, இந்த இடத்துக்கு வராதிங்க. பட் இங்க இருந்து வியூ பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கு கைஸ். அதுவும் இல்லாம கொஞ்சம் வெயில் வந்துருச்சு, இந்த இடத்துல வந்து பயங்கரமா ஃபாக் இருக்கும் போது வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், செம்ம என்ஜாய் பண்ணலாம். இவ்வளவு பெரிய அழகை பாக்குறதுக்கு கண்டிப்பா நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் மேல ஏறி வந்துதான் ஆகணும். சோ நீங்க வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. சோ இந்த ஒரு மலை மேல வந்து ஏறி இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள லோல் பட்டு லொங்க் ஆயிடுச்சு. சோ இதுக்காகவாவது சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து ஆனையடிக்கூத்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் போக போறோம். சோ வாங்க அங்க போய் சந்திக்கலாம். இப்ப அடுத்ததான் ஆனையடி கூத்து வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். வாட்டர் ஃபால்ஸுக்கே போக தேவையில்ல போல இருக்கு, இங்கேயே குளிச்சிடலாம். அந்த அளவுக்கு மழை வேற லெவல்ல வச்சு செய்யுது. சடனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி மாதிரி இருக்கு கைஸ் இப்ப பாக்குறதுக்கு. டைம் வந்து பாத்தீங்கன்னா 3:45 தான் ஆகுது, ஆனா இப்ப பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அவர் வாழ்றாரா நில்லுன்றா வாழ்ந்தா சொல்றாரு. அண்ட் இந்த மழையிலே இப்ப போய் குளிச்சோம்னா வேற லெவல்ல இருக்கும். அண்ட் கார் பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா பெய்டு பார்க்கிங் தான் நினைக்கிறேன், கார் பார்க்கிங் இருக்கு. பட் இந்த சந்துக்குள்ள காரை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு கைஸ். ஏன்னா அவ்வளவு சின்னதா இருந்துச்சு ரோடு. இப்ப யாராவது எடுத்தாப்புல வந்தா கூட நம்ம வண்டி ஏதாவது ஒரு சந்துல விட்டுட்டு தான் நம்ம போற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கார் உள்ள எடுத்துட்டு வரது அவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா இங்க இவ்வளவு கார் இப்ப நிக்குது. சோ நம்ம இப்ப காரை அப்படியே பார்க் பண்ணிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்க்கு தான் போக போறோம். என்னோட எல்இடி லைட் ஆன் பண்ணி பேசுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருட்டிடுச்சு, செம்மையான ஒரு மழை. மைக் எல்லாம் வெளியே எடுத்துட்டே போக முடியாது, பிளாக் பண்ண முடியுமான்னு தெரியல. சோ நான் இப்ப வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் போறேன், நான் கோப்ரோ தான் எடுத்துட்டு போறேன். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்ல அப்படியே அந்த ஆனையடி கூத்து வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க. டெஃபினட்டா கண்டிப்பா ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு வரலாம், நல்லாவே இருக்கு இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ். பட் உள்ள கார் எடுத்துட்டு வரதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மேபி இன்னைக்கு சண்டேன்றதுனால இவ்வளவு கார் இங்க நிக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இந்த மழையில எப்படி அங்க போய் குளிக்கிறாங்கன்னு தெரியல, ஆக்சுவலி தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இவ்வளவு கூட்டமா இருக்கு. சோ நான் உள்ள போயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் கோப்ரோ வியூல காமிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி கைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, அதே மாதிரி லேடிஸ் வந்து டிரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அதுக்கும் இங்க இடம் இருக்கு. சோ டோன்ட் வரி. சோ நான் பாத்தீங்கன்னா இப்ப கார்ல அப்படி டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். சோ வாங்க கிளம்புவோம். ஆக்சுவலி இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஒரு அட்மாஸ்பியரா இருக்கு. இந்த ஆனையடி கூத்து மட்டும் பார்க்காம போயிடாதீங்க, ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா வர ரூட்டும் சூப்பரா இருந்துச்சு, இப்போ போற இடமும் நல்லா இருக்கு. கார் பார்க்கிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் ஒரு 500 meters தான் நடக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டம், ட்ரெக்கிங் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அண்ட் நான் செப்பல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்லயே விட்டுட்டேன். நீங்களும் எல்லாத்தையும் கார் இருந்தா கார்லயே சேஃபா விட்டுட்டு என்னென்ன கேஜெட்ஸ் மட்டும் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலி உள்ள வந்து அப்படியே லெஃப்ட் எடுக்கணும், செம்ம ஒரு இருட்டா இருக்கு கைஸ். மணி ஒரு 4 மணி தான் ஆகுது, எனக்கு என்னமோ 6 மணிக்கு ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப மழை பெய்யறதுனால என்னால ப்ராப்பரா பிளாக் எடுக்க முடியாது, மன்னிச்சுக்கோங்க. சோ நான் இடத்த மட்டும் காமிக்கிறேன், அண்ட் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நான் போயிட்டு வந்து சொல்றேன். இங்க கார் பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் அந்த டாய்லெட்டும் அந்த ட்ரெஸ் சேஞ்சிங் சொன்னோம் பாத்தீங்களா, அது வந்து பே அண்ட் யூஸ். பட் நாங்க யூஸ் பண்ண யாரும் காசு கேட்கல. சோ நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்ப உள்ளதான் போயிட்டு இருக்கோம், போயிட்டு நான் உங்க பிளாக கண்டினியூ பண்றேன். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் அப்படியே மேலே ஏறி போகணும் போல இருக்கு. சூப்பராக இருக்கு கைஸ், ட்ரக்கிங்கே ஒரு மாதிரி அட்மாஸ்பியராக வேற லெவலில் இருக்கு. செம்மையாக இருக்கு இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கான அந்த என்ட்ரியே. அண்ட் இங்கெல்லாம் கொஞ்சம் வழுக்கும் போல பார்த்து வாங்க, ரொம்ப கொஞ்சம் லைட்டாக வழுக்கு தான் செய்யுது. வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபால்ஸ் நம்ம ஊர் குற்றாலத்தையே சாப்பிட்டுச்சுன்னு தான் சொல்லலாம், அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு. சோ சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இங்க வந்து குளிக்கலாம். சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டோம். சோ இப்போ இங்க இருந்து கிளம்ப போறோம். அந்த நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போறோம், அந்த இடம் என்னன்றத நான் நாளைக்கு சொல்றேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோ இங்க முடிச்சுக்கிறேன். ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப்.